உன் பெலனாகிய கண்மலியை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான ஊற்றுக்களை நாற்றுக்களை நீ நேர்த்தியான நாற்றுக்களை நாட்டாமலும் நட்டாமலும் நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதியை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கற்ப வேதனையுமே உங்களுக்கு அறுப்பாயிருக்கும். அப்ப இங்க பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, நீ உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல், என்ன கருத்து அர்த்தம், மறந்துட்டீங்கன்னு சொன்னா அவட்ட நினைப்பே இல்ல. சேர்ச்சுக்கு அந்த அஞ்சு ஆறு நாளும் உங்களுக்கு அவட்ட நினைப்பே இல்லை. சனிக்கிழமையில மாத்திரம்தான் நாளைக்கு சேர்ச்சுக்கு போகணும்ன்ற போது அப்பதான் நினைப்பு வரும். அப்பதான் நாம் ஆயத்தப்படுகிறது, நாளைக்கு சேர்ச்சு, நாளைக்கு சேர்ச்சு, நாளைக்கு சேர்ச்சு. அதுக்கு முன்னால எல்லாமே போச்சு. வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள் போச்சு எல்லாம். இங்க வந்து பேச்சு சனிக்கிழமையில தான் ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்ன இந்த வேதம் சொல்லுது, நீ உன் கண்மலையாகிய பெலனாகிய கண்மலையே நீ வந்து, அப்ப அவரை நினைச்சாத்தான் உங்களுக்கு என்ன இருக்கு, பெலன் இருக்கிறது. ஆமென். உன் பெலனாகிய கண்மலை நீங்க நினைக்காம, இந்த ஏழு நாள் நினைக்காம, இந்த ஒரு நாள் நினைச்சா இல்ல, ஆமா, நீங்க ஒரு நாளும் அவரை நினைக்காம போகும் பொழுது நினைங்க, அந்த பெலன் உங்களுக்குள்ள குன்றி போகிறது. அதான் உன் பெலன் எங்க இருக்குன்னு சொன்னா, அவரை நினைக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, அவரை துதிக்கிறதுல, அவரை தேடுகிறதுல, அந்த பெலன் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. என்றைக்கு நீங்க அவற்ற நினைப்பு இல்லாம போகுதோ அன்றைக்கு உங்களோட பெலன் குன்றி போகிறது. அப்போ நீங்க எந்த சத்துருவையும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த சத்துருவையும் நீங்க எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க பெலனா இருந்தா தான் போராட்டங்களை, சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். அது எங்க இருந்து வர, கத்தரை நினைக்கிறேன்னு சொன்னா என்ன, அவருடைய காரியங்களை நாம் நினைப்பா இருக்கும் போது. ஆகினா உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தா, உன்னை மீட்டு கொண்டதை நீ மறந்துட்டாய். அதான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், சனிக்கிழமை மாத்திரம் தான் நீ நினைக்கிறாய். ஆனா கத்துட்டு நான் எந்த இடத்துல இருந்து உன்னை ரட்சித்த, ரெண்டா ஆமா, அக்னி கந்தகம் இருக்கிற கடலுக்கு போக வேண்டிய உன்னை நான் அந்த அக்னியிலிருந்து மீட்டு ரட்சித்தேன், ஆனா நீ என்ன மறந்துட்டா. நீ நெருக்கத்துல இருந்து ஏசுவே ஏசுவே என்னால முடியாது, நான் வாழ்வதை விட சாகி சத்தால் நல்லம் என்று சொல்லி நீ கூப்பிட்ட போது அந்த மரணத்தின் வல்லமிழந்து ரட்சித்ததை நீ இன்றைக்கு மறந்தாய். சாப்பிட ஒருவேளை உணவு இல்லாமல் நீ தவித்த போது யார் எனக்கு உதவி செய்வார், யாராவது கிருபை பாராட்ட மாட்டாங்களா என்று நீ ஏங்கி தவித்த போது ஒரு மனுஷனை உனக்கு அனுப்பினாரே, அந்த நேரத்துல நான் உன்னை விடுவித்தேனே, அதை நீ இன்றைக்கு மறந்து போனார். தேவனை மறந்தாய். ஆதலால் நீ மறந்துட்டீங்களோ, கர்த்தர் சொல்றார், சொல்லுகிறார், ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உள் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்க. அவரை மறந்துட்டீங்க, நினைக்காம போகும் போது அவரை விட்டு, அது அர்த்தம், அவரை விட்டு நீங்க தூரம் போக 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 நீங்க எதை செய்தாலும் அது வாய்க்காது. நீங்க எடுக்கிற முயற்சி தோல்வியை சந்திக்கும். விற்கிறதே விதைக்கும் போது நல்லா தான் இருக்கும், ஆனா அறுக்கிற நேரம் வரும். எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருப்பீங்க, ஆனா முடிவில் வெட்கப்பட்டு போயிருங்க. அது தன் பலனை கொடுக்காது. ஏ கத்தர மறக்கிறீங்க, அவற்ற நினைப்பு இல்ல, ரட்சிப்பின் கண்மலையை மறந்தாய் என்று கத்தர் சொல்லுகிறார். அப்ப எப்படி நீ செய்கிறத வாய்க்கப்படுவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர் மேல நினைவாயிருக்கிறவன் எப்போதும் மறக்க மாட்டான். நினைவா இருக்கிறவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பஞ்ச காலத்துல செழிக்கும், பஞ்ச காலத்துல வளரும், பஞ்ச காலத்துல தப்பாமல் கனி கொடுக்கும். ஓரா சாந்தாராளாம பஞ்ச காலத்தில் விளைவித்தான் நூறு மடங்கு அறுவடை. அவனும் வைக்கிறான், இவனும் விதைக்கிறான், அவனும் தோன்றான், இவனும் தோன்றான்,
ஆனா என்ன ஆச்சரியா, அவன் போண்டேக்க வருது தண்ணி, அவன் விதைக்க வளருது. அவங்களுக்கு அந்த வெயில் கடும் கோடை கொந்தளிப்பு அவங்களோட பயிர்களை நாசமாக்குது, ஆனா இவனுடைய பயிரும் வளருது. காரணம், அவன் தன் தேவனை மேல நினைவாயிருந்தாங்க. அவங்க இந்த விதத்துல ஆவியாதான் அவன் தியான புருஷன், தியானிக்கிறவன். வேதம் சொல்லுகிறது அதுதான். ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, அந்த நாள்ல கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். என்னென்று சொன்னார், நாம அவரை நினைக்காமல் இருக்கக்கூடாது, அவர் மேல நினைப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது நாம செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்க கர்த்தரை மறந்து நீங்க செய்கிற எந்த காரியம் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையும் உங்கள் அறுப்பாய். நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்கன்னு வேதம் சொல்றது. இன்றைக்கு நீங்க விதைக்கிறீங்க நல்லா இருக்கு, ஒரு நாள் கரும், அந்த நாள்ல எதை விதைத்தீங்களோ அதை அறுத்துத்தான் ஆக முடியும். வேதம் சொல்லாங்க, மறைக்கும் பொழுது அவனுக்கு பலன் அவனோடு கூட வர. நீங்க என்னத்தை விதைச்சிங்களோ அதுதான் உங்களோட வரப்போது. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான், நீங்க கடும் வேதனையும் உங்கள் அறுப்பாயிருக்கும், துக்கமும் கடும் வேதனையும் உங்கள் அறுப்பாயிருக்கும். ஏனென்று சொன்னா நீங்க கர்த்தரை நினைக்கிறது இல்லை. ஆகையினால பிரியமானவர்கள், கர்த்தர் சொல்லுங்க, அவர் மேல நினைவாயிருங்க, அவர் மேல மாத்திரம் நினைவாயிருங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் தான், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையினால நானும் உன்னை உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கு என்ன சொத்து. ஆமென். அப்ப பிள்ளைகளுக்கு நாம என்னத்தை செய்ய தேடி வைக்க, அழிவ தீங்க தகப்பன் தாய் நாம தேடக்கூடாது. நாம ஆமா இந்த வேதமத்தை அவர் மேல நினைவா இருந்தா, அவருடைய வேதத்தை மறவாமல் இருந்தா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பார்கள், பச்சையான ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், ஆமென், லிபனான் கேதுருவை போல வளருவார்கள். அதான் இந்த வேத சத்தியம் சொல்றது. உன் பிள்ளைகளோ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகையினால பிள்ளைகளுக்கு நாம பிள்ளைகள் கர்த்தர் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்களும் வேதத்தை என்ன செய்யணும், இந்த வேதத்தை நாம மறவாமல் இருக்க வேண்டும். ஆகிற நாம மறவாமல் என்று சொல்றது வேதத்தை வாசிக்கிறது, அதன்படி நடக்கிறது, அதுதான் கத்துட்டோம். மறக்க கூட வாசிக்கிறது மாத்திரம், வாசிக்கிறது இல்ல, வாசிச்சதன் படி நாம நடக்கிறது, அதைத்தான் கத்துட்டோம். நீ வேதத்தை மறந்தா, ஐயோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவித்தாள் என்ன செய்துட்டா, பைபிளை கொண்டு வரல, மறந்தா அந்த அர்த்தம் கிடையாது. நாங்க வாசிக்கிறத நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதத்தின் படி நாம நடக்க வேணும். வேதத்தை நாம வாசிச்சு நடவாமல் போகும்பொழுது கர்த்தரோட பார்வையில சொல்லுகிறார், நீ மறந்தாய். வாசிச்சதன்படி நாம் செய்ய வேணும், செய்யாமல் போகும்பொழுது நீ மறந்தாய். நீ செய்யாத என்றதை செய்தாய், அதன் பொருள் நீ கர்த்தரை மறந்தாய். பேசாத என்று சொன்னார், நீ பேசினாய். இத பேசினால் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, ஆனா பேசினாய். வேதம் ஆவியான சொல்ல, நீ பேசாதே என்று சொல்லுகிறது. நீ பேசினாய், கர்த்தருடைய பார்வையிலே நீ என்னை மறந்தாய், வேதத்தை மறந்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ இந்த கூட்டத்துல உட்காராத என்று சொல்லுகிறாரு. அது தெரிஞ்சு கொண்டு போய் நீ உட்காருறாய், ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீ என்னை மறந்தாய். எப்படி மறந்தேன், வேதத்தை வாசிச்சு அதன்படி செய்யாமல், அது சொல்லுகிறது செய்யாமல் போகும் போது நீ என்னை மறந்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தர் மறவாதபடி அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கான்னு சொன்னவர், அவர் நினை உங்கள் மேல நினைப்பா இருக்கும்படி நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை நீங்கள் மறவாதபடி இருங்கள்.